ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். டிஎன் டெட் 2024, அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு 2024க்கான நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் டேட், தேர்வு முறையில் மாற்றம், ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன், இந்த 2024க்கான டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டுருக்குது, ஆல்ரெடி போயிட்டுருக்குது. இப்போ நியூ டெஸ்ட் பேஜ் வந்து, ஸோ டுடே வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6 to 12 ஃபேஸ் பண்ணியிருக்கும். நீங்கள் பேப்பர் 2 இருந்தீங்க அப்படின்னா 6 to 12 ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். 6 to 12 வரைக்கும் நம்ம கம்பல்சரி நம்ம படித்தே ஆகணும். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இப்போ ஆர்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, இப்போ ரெண்டு பேருக்குமே காமன் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி ரெண்டு பேருக்குமே காமன். இப்போ ஆர்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து வரும். அதில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஜியோகிராஃபி, இது 6 to 12 வரைக்கும் கம்பல்சரி படித்தே ஆகணும். சயின்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அதுவுமே 6 to 12 வரைக்கும் படித்தே ஆகணும். தமிழும் 6 to 12 வரைக்கும் கம்பல்சரி படித்தாகணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6 to 10 வரைக்கும் படித்தா போதும். மேக்ஸிமே 6 to 10 வரைக்கும் நீங்கள் பார்த்தாலே போதும். பட் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல் PDF வந்து நம்ம ஃப்ரீயாகவே நம்ம கொடுத்துருவோம். அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஸோ டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் 6 to 12 ஃபேஸ் பண்ணி இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் 35 டெஸ்ட்டுக்கும் எவ்ரி டெஸ்ட்டுமே உங்களுக்கு 200 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். இது PDF மோட் தான். உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து க்வெஸ்சன் பேப்பர் வந்து ரிசீவ் ஆகும். தென் கீ ஆன்சர் வந்து ஆஃப்டர் 3 hours அப்புறம் கீ ஆன்சர் ரிசீவ் ஆகும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த டைம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் வந்து நியமன தேர்வு வந்து, ஸோ வந்து இந்த டைம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அசம்பிளிக்கு எக்ஸாமுக்கு முன்னால் ஒரு பல்கான வேக்கன்சி, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஸோ கம்பல்சரி கொடுப்பாங்க. இந்த இதில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸாம் வந்து உங்களால் எழுத முடியும். இப்போ எல்லாத்துக்குமே எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டாக இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த 2024 நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் நியமன தேர்வில் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். வேக்கன்சி, அதிகமான வேக்கன்சி வந்து அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னால் வந்து ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். பட்டு அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வீடியிலுமே சொல்லிகிட்டே இருக்கிறோம். இதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். ஸோ டெஸ்ட் பேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏப்ரலில் சொல்லியிருக்கிறாங்க, ஆனுவல் பிளானரில் ஏப்ரலில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் இருந்துச்சு, அதனால் வரல அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து 19 வந்து ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஸோ பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ டுடே கூட பண்ணலாம், இல்லை டுமாரோ பண்ணலாம், இல்லை நாளை அணைக்கி பண்ணலாம். எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஸோ பப்ளிஷ் பண்ணலாம். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஜூலையில் வந்து எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஸோ சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ டிஆர்பி போர்டில் 2024 ஆனுவல் பிளானர் படி கரெக்டாக போயிட்டுருக்குறாங்க. ஒரு 1 or 2 weeks தான் ஸோ டிலே ஆகுதே தவிர மற்றபடி எதுவுமே டிலே ஆகலை. கரெக்டான வேயில் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறோமா அப்படிங்கிறது தான் ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. ஏன்னா இன்னும் பாதி பேர் வந்து ஸோ பாதி பேர்னு சொல்கிறது விட சில பேர் வந்து இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் பார்த்திங்க அப்படின்னா 1 mark, 2 mark, 3 marks மிஸ் பண்ணவங்கள்லாம் ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு ஏன் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருந்தாங்க. ஃபேமிலி ஓரியன்டாக இருந்தாலும் சரிதான், இல்லை எக்கனாமிக் ஓரியன்டாக இருந்தாலும் சரிதான். ஸோ நிறைய விஷயங்களை இழந்து தான் அவங்க படித்தாங்க. ஆனால் க்வெஸ்சனோட டஃப்னஸ் லெவல் ரொம்ப மாடரேட்டாக கேட்டிருந்தனால அவங்களால 1 mark, 2 marks ஒரு மிஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து அவங்க தள்ளப்பட்டதுனால அவங்க இந்த நியமன தேர்வு வந்து எழுத முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஸோ இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. இல்லை அதில் 1 mark, 2 mark கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக நியமன தேர்வு எழுதி இப்போது அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 2024 போஸ்டிங் அவங்களால வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கலாம். பட் அதனால் அது எதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயரில் மிஸ் பண்ணிங்களோ அதெல்லாம் ஸோ சரி பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2024 ஆசிரியர் தகுதி தேர்வில் கண்டிப்பாக எல்லாருமே சக்ஸஸ் பண்ணணும். அப்படி சக்ஸஸ் பண்ணால் மட்டும்தான் அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு பல்கான வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து நோட்டிஃபிகேஷன், நியமன தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் நம்ம ஸோ அந்த எக்ஸாம் எழுதி நம்மளால் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். அதுக்கு இதில் பாஸ் பண்ணால் தான் நம்ம அதுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஒரு மல்டிபிள் செக்ஷனில் வந்து நடந்தது.
அதாவது பேஜ் வைஸ் தான் வந்து நடந்துச்சு. அதாவது மார்னிங் செக்ஷன், ஆஃப்டர்நூன் செக்ஷன் அந்த மாதிரி நடந்துச்சு. ஒரு 6 பேஜஸாக வந்து நடந்துச்சு. பட் அப்படி அந்த பேஜ் வைஸ் வந்து நடக்கும்போது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பேஜுக்கு வந்து, அதாவது சேம் மேஜர் கொஷின் வந்து ஒரு பேஜுக்கு வந்து ஸோ ஈஸியாகவும் இன்னொரு பேஜுக்கு வந்து கஷ்டமாகவும், பட் அப்படி தான் கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ இருந்துச்சு. பட் அப்படி மல்டிபிள் செக்ஷனில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா நார்மலைசேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி தான் அவங்க வந்து ரிசல்ட்டே பப்ளிஷ் பண்ணணும். ஆனால் டிஆர்பி போர்டு வந்து ப்ரீவியஸ் இயரில் நடந்த டெட் எக்ஸாமில் வந்து மல்டிபிள் செக்ஷனில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஆனால் நார்மலைசேஷன் மெத்தட் அப்படிங்கிறது வந்து ஸோ ஃபாலோ பண்ணலை. டைரெக்டாக அவங்க என்ன மார்க் எடுத்துருக்காங்களோ அதையே பப்ளிஷ் பண்ணி, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி சர்டிஃபிகேட்டுமே அவங்க வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதனால் நிறையா கோரிக்கைகள் வந்தது. ஸோ அது வந்து ஒரு ரொம்பவே ஒரு ட்ராபக்காக தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு பேஜில் வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு பேஜில் கஷ்டமாக இருக்கும். பட் அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு சம வாய்ப்பு, ஒரு காமன் டு ஆல், எல்லாருக்குமே ஒரு சம வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னா, அந்த நார்மலைசேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே சம வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கும். ஏன்னா அந்த நார்மலைசேஷன், அதாவது மல்டிபிள் செக்ஷனில் வந்து கண்டக்ட் பண்ணால் கம்பல்சரி நார்மலைசேஷன் வந்து ஸோ ஃபாலோ பண்ணி ரிசல்ட் விட்டால் மட்டும்தான் எல்லாருக்குமே காமன், ஸோ பொதுவான ஒரு விஷயமா, ஒரு காமன் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்கும். ஆனால் நார்மலைசேஷன் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலை. அதனால நிறையா கோரிக்கைகள் டிஆர்பி போர்டு நிறையா கோரிக்கைகள் ஸோ வச்சுருந்தாங்க. பட் அதனால என்ன அப்படின்னா, இந்த அதாவது இப்போ மார்ச் மந்தில் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து என்ன அப்படின்னா, இந்த டெட் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து பழைய முறையை அமல்படுத்த முடிவு. அதாவது பழைய முறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் ஃபேஸில் தான் ஸோ கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓஎம்ஆர் ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் தமிழ்நாடு, ஸோ ஒரே மேஜர் அப்படின்னா சேம் மேஜர்னால் ஒரே கொஷின் ஒரே டைமில் டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸோ கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஓஎம்ஆர் ஃபேஸில். அது ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி தான், அதாவது சயின்ஸாக இருந்தாலும் சரி தான், ஒரே கொஷின் சேம் டைமில். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா நார்மலைசேஷன் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அதே மார்க்கை அப்படியே வந்து அவங்க வந்து ரிசல்ட் வந்து ஸோ பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதில் எந்த வித ஸோ ட்ராபிக்குமே இருக்காது. ஸோ அதைத்தான் நம்ம எல்லா தேர்வுகளுமே ஸோ எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் ஃபேஸில் வச்சு நம்ம ஸோ சிபிடி எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா அதில் நிறையா ஸோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஸோ ஓஎம்ஆர் ஃபேஸில் வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த வித, அதாவது சேம் எக்ஸாம் ஒரே மேஜர், சேம் மேஜர் உள்ள எக்ஸாம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே கொஷினாக வந்து எழுத போகிறாங்க. அதில் நார்மலைசேஷன் எந்த மெத்தடுமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய தேவையில்லை. என்ன மார்க் எடுத்துருக்காங்களோ அதே ஃபாலோ பண்ணி ஈஸியாக வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. இல்லை நான் வந்து இல்லை வந்து சிபிடி எக்ஸாமை கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா மல்டிபிள் செக்ஷனில் வந்து கண்டக்ட் பண்ணி அது ஒரு பேஜுக்கு ஈஸியாகவும் இன்னொரு பேஜுக்கு வந்து கஷ்டமாகும், அப்படி இருக்கும்போது நார்மலைசேஷன் மெத்தடும் ஃபாலோ பண்ணதில்லை, அதனால் ஈஸியாக இருக்க இருந்த பேஜில் வந்து ஸோ ஈஸியாக வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. சில பேஜில் வந்து கொஷின் வந்து டஃப்பாக இருக்கும், அவங்க வந்து அந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க்லாம் மிஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனும் ஸோ ஏற்படுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஓஎம்ஆர் சீட் ஃபேஸில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது. சேம் மேஜர் சேம் கொஷின் ஒரே டைமில் டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே டைமில் கண்டக்ட் பண்ணி ஸோ கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதைத்தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதே ஓஎம்ஆர் ஃபேஸில் தான் இந்த 2024 நடக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் ஃபேஸ்லாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தடுத்த இயரில் எது என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். ஓஎம்ஆர் ஃபேஸில் தான் அந்த 2024 ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 2024 நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு ஃபல்கான வேக்கன்சி ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து 100% வந்து வரும். அதில் ஈஸியாக நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகி அந்த எக்ஸாம் எழுதி போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஸோ வாங்க முடியும். இதில் நீங்கள் பாஸ் பண்ணலை அப்படின்னா ஸோ அந்த டைமில் வந்து அதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஏன்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து கண்டக்ட் பண்ண வேண்டியது, 2023 கண்டக்ட் பண்ண வேண்டியது கண்டக்ட் பண்ணலை. ஸோ இப்போ 100% வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த எலிஜிபிள் டெஸ்ட் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து ஸோ சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து அசம்பிளி எலெக்ஷன் வரும். அதுக்காக அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னால் அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் நியமன தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஸோ கம்பல்சரி ஸோ கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும்.
அந்த எக்ஸாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னா இதில் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் அந்த எக்ஸாம் வந்து ஸோ எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ அதனால் வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இப்போருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் வந்து 150 எடுக்க சொல்லலை, ஜஸ்ட் 82 எடுத்தால் நீங்கள் பாஸ். ஸோ நம்ம டெஸ்ட் பேஜை மட்டும் நீங்கள் கரெக்டான வேயில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு 150 ஒரு 90 ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதை கரெக்டான வேயில் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். ஸோ அட் இந்த டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஜூலையில் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஸோ கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்ட் பர்சன்டேஜ் வந்து 1 or 2 டிலே ஆகுமே தவிர வேறு எந்த வித மாற்றமே இருக்காது. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் நான் படிப்பேன் அப்படின்னு தயவுசெய்து இருக்காதிங்க. ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் 1 or 2 போனவங்கலாம் அவங்களோட மன கஷ்டம் அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ நிறையா டீச்சர்ஸ்க்கு வந்து ஏஜ் வந்து ஸோ பார் ஆகுதா இருந்தால் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இழந்ததை நினச்சி நீங்கள் எப்போவுமே ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ அதை என்னெல்லாம் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணமோ அதெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு சரி பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். பட் நிறையா மாடல் குவெஸ்சன் பேப்பர் நிறையா ஸோ ப்ரீவியஸ் குவெஸ்சன் பேப்பர் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும். ஏன்னா ஒரு அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் போய் ஜாப் அப்ளை பண்ணால் கூட நீங்கள் வந்து எலிஜிபிள் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிக்கிறீங்களா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் பட் இருக்குது. இனிமேல் உங்களோட கவர்மெண்ட் டீச்சர் அதாவது ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா அதாவது கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அடுத்த நியமன தேர்வுக்கு நீங்கள் போக முடியும். அதில் கட் ஆஃப் ஃபேஸஸில் மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க, நீங்கள் கவர்மெண்ட் டீச்சராக ஆக முடியும். ஸோ அதுக்கு இது கம்பல்சரி நீங்கள் பாஸ் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க. அதனால் வந்து உங்களோட இலக்கை 2024 கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிடுவேன், 82 அப்படிங்கிறது வந்து ஈஸியாக எடுத்துடலாம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அதனால் இப்போ இருந்தே படிங்க, ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். ஸோ 2024 அசிய இந்த தகுதி தேர்வில் நீங்கள் 100% வந்து எல்லாருமே ஸோ பாஸ் பண்ணணும். அதுக்கு வியாஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். டெஸ்ட் பேச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் ஸோ பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் ஃபேஸில் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ணாமல் ஏன்னா அடுத்தடுத்த இயரில் எப்படி வேணாலும் கண்டக்ட் பண்ணலாம். பட் இந்த இயரில் ஓஎம்ஆர் ஃபேஸில் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து இந்த 82 எடுத்து பாஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.